வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எஸ்டிசி பேயில் எப்படி பைசா ஆட் பண்ணுறது அப்படிங்கிறதா பார்க்க போகிறோம். பணம் எப்படி ஆட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி எஸ்டிசி பேயில் எப்படி எஸ்டிசி பே அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, எஸ்டிசி பே எப்படி நம்ம கிரியேட் பண்ணி வீட்டுக்கு காசு அனுப்புறது அப்படிங்கிறத நிறையா பார்த்துட்டோம். ஸோ அந்த வரிசையில் இப்போ எஸ்டிசி பே வழியாக எப்படி மணியை ஆட் பண்ணி எப்படி இது பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். லாகின் ஃபெயில் வருது பாருங்க. நான் எஸ்டிசி இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா, எனக்கிட்ட வந்து 71 ரூபா 60 பைசா இருக்குது. ஸோ இதில் நம்ம காசு தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். எப்படி ஆட் பண்ணி எப்படி இன்டர்நேஷ்னல் ட்ரான்ஸ்ஃபர் அனுப்ப போகிறோம் அப்படின் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம எப்படி அக்கௌண்ட்டு எஸ்டிசி பேயில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்துட்டோம். அதேமாரி ஏடிஎம் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அதேமாதிரி ஏடிஎம் கார்டு உங்கள் கொரியர் வந்த பிறகு எப்படி ஆக்டிவேட் எப்படி அந்த ஏடிஎம் கார்டு ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். ஓகேங்களா. இதெல்லாம் டிஜிட்டல் கார்டு, இதெல்லாம் டிஜிட்டல் கார்டு உங்களுக்கு எப்படி ஆக்ட் பண்ணுறது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இதில் காசு இப்போ ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஆட் பண்ணி உங்களுக்கு இந்தியா காசு அனுப்புகிறோம். எப்படின்னு வரும், இதில் ஆடு மணி அப்படி இருக்கும். அதுமாதிரி இந்த பேங்க் இந்த என்கிட்ட என்சிபி ஏடிஎம் கார்டு இருக்கு பாருங்கள். இந்த என்சிபி ஏடிஎம் கார்டு வழியாக தான் நான் இதில் காசு இருக்குது. ஸோ இந்த இதில் உள்ள காசை தான் இதில் நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். இதில் மூணு விதமாக நீங்கள் காசை ஆட் பண்ணலாம். இது எஸ்டிசி பேயில் மூணு விதமாக காசை ஆட் பண்ணலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஆடு மணி இங்கே இருக்குல்ல. ஸோ இதில் ஆடு மணிங்களுக்கு போனால் இதில் வந்துருக்கோம் உங்கள் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு அப்படின்னு இருக்கு பாருங்கள். இந்த இதுதான் உங்கள் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டுங்கிறது. இதுதான் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு உங்களுக்கு என்சிபி பேங்க்லேருந்து இருக்குது. கீழே பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வழியாக பேங்க் வழியாக டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்லாம் கீழே வந்து சதி ட்ரான்ஸ்ஃபர் வழியாக பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி இந்த எஸ்டிசிபி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு ரெண்டு பேங்க் அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருப்பாங்க. அராப் நேஷனல் பேங்க்லேருந்தும் ரியாத் பேங்க்லையும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ டேரெக்டாக நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்களா உங்களுக்கு தெரியுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் இதான் உங்கள் அக்கௌண்ட் நம்பரு. ஸோ இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு காசு அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக எஸ்டிசிபியில் தான் வந்து கிரெடிட் ஆகும். அதேமாதிரி ரியாத் பேங்க்கு இதான் உங்கள் ரியாத் பேங்கோட உங்கள் அக்கௌண்ட் நம்பரு. ஸோ இதில் நீங்கள் காசு போட்டிங்க அப்படின்னா உங்கள் எஸ்டிசி பே தான் வரும். ஸோ இது ஒரு வே. இன்னொன்று சதத் வேன்னு ஒன்று இருக்குது, ஆட் பண்ணி சதத் பே. இதில் சதத் நம்பர் கொடுத்துருப்பாங்க பதுங்க. இந்த நம்பர் வழியாக நீங்கள் வேறு பேங்க்லேருந்து இப்போ என்சிபி பேங்கோ இல்லை அலிமா பேங்கோ, ஸோ இதேமாதிரி எந்த பேங்க் வழியாகவும் இந்த சதத் அது வழியாகவும் நீங்கள் காசு அனுப்பலாம். ஸோ அது எப்படி காசு அனுப்பலாம்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நம்ம வந்து டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு, இந்த டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு வச்சுட்டு தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். சரி பார்ப்போம். இது பாருங்கள், டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னு கேட்குது. நான் ஏதாவது ஒரு 50 ரியால்னு வச்சுக்கிறேன் வச்சுக்கலேன். இதில் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் பிரசாத் மாஸ்டர் கார்டு அப்படின்ட்டு இருக்குது. இதுதான் இதில் நிறையா கார்டு நான் ஆட் பண்ணி வச்சுருந்துருப்பேன். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பார்த்தா தெரியும் பாருங்கள். இதில் இந்த ஒரு கார்டு, இன்னொன்று அலின்மா கார்டு, இன்னொன்று என் ஃப்ரெண்டு கார்டு. ஸோ இதேமாரி நிறைய பேர் கார்டு ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதேமாரி கார்டை நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ எப்படி உதாரணத்துக்கு ஆட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, இப்போ போயிட்டு இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது, சாரி இதில் வந்து இப்போ கண்டினியூ கொடுத்துட்டீங்க. நம்ம இந்த கார்டை நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுதான் இப்போ காட்டுது. இது வந்து 2771 நீங்கள் ஆட் பண்ணி வச்சிங்கன்னா டேரெக்டாக அந்த கண்டினியூ அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கார்டு டீட்டெயிலாக வரும். கார்டு டீட்டெயிலை வந்து நீங்கள் இப்போ கண்டினியூ கொடுத்தீங்கன்னா 50 ரூபாய் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இப்போ எனக்கு கண்டினியூ கொடுக்குறேன். கண்ணு கொடுத்தினா உங்களுக்கு என்சிபி பேங்க்லேருந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50 ரூபாய் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்துட்டு பாருங்கள், 06 17 06 17 இதில் சப்மிட். அந்த உங்களுக்கு ஓடிபி வரும். என்சிபி பேங்கில் எந்த நம்பர் கொடுத்தீங்களோ அதுக்கு ஓடிபி வரும். அதை கிளிக் பண்ணி இங்கே வெரிஃபை சப்மிட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் என்சிபி பேங்கில் உள்ள 50 ரியாலு உங்களுக்கு இந்த எஸ்டிசி பேயில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஓகேங்களா. பாருங்கள், 50 ரியால் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு அப்படின்னு காட்டுது பாருங்கள். ஏற்கனவே உங்கள்கிட்ட 71 ரூபா இருந்துச்சு. இப்போ ஒரு 50 ரியால் போட்டு 121 ரியால் வந்துருச்சு பாருங்கள். ஓகேங்களா, 121 ரியால் இருந்துச்சு. இப்போ நீங்கள் புதுசாக கார்டு ஆட் பண்ணணும் அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதேமாரி ஆடு கொடுத்துட்டு இதேமாரி டெபிட் கார்டு கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு இதில் வந்து நீங்கள் கார்டை சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ ஒரு 50 ரூபா கொடுத்துக்கிறீங்க அப்படின்னா இப்போ கார்டு சேஞ்சுன்னு இருக்குல்ல, இந்த கார்டு சேஞ்ச் கொடுக்கணும். இதில் எந்த கார்டு வேணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிங்க. உங்களுக்கு இதில் எந்த கார்டு இல்லை அப்படின்னா புது கார்டு தான் வேணும் அப்படின்னா பாருங்கள். இதில்
கீழே வருங்க, ஆடு டெபிட் அண்ட் கிரெடிட் கார்டு அப்படின்னு இருக்கல, ஸோ இதை கிளிக் பண்ணிடுங்க. இதை கிளிக் பண்ணால் உங்கள் கார்டு, இந்த கார்டோட பேர் கேட்குது, யார் பேரும் அவங்க கொடுத்துங்க. இந்த கார்டோட 16 digit நம்பர், மேலே 16 digit நம்பர் இருக்கும், அது கீழே உங்களுக்கு எக்ஸ்பிரி டேட்டு எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, உங்கள் கார்டிலேயே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்த்தா தெரியும். அப்புறம் இந்த கார்டு பேர் ஏதாவது பேட் பண்ணி ஆடு நியூ அப்படின்னு கிளிக் பண்ணும். இந்த ஆடு நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கார்டு சேவ் ஆகிடும். உங்கள் கார்டு கரெக்டாக தான் இருக்குது இல்லை அப்படிங்கிறதுக்காக உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு ரியால் உங்கள் கார்டுலேருந்து கட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஒரு ரியாலு கட் பண்ணுவாங்க. கரெக்டாக இருக்கா, ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா, கரெக்டான கார்டு தான், அப்ரூவல் தரதுக்காக ஒரு ரியால் ஃபஸ்ட்டு கட் பண்ணுவாங்க. ஒரு ரியாலும் ரிட்டர்ன் உங்களுக்கு ஏறிடும். ஓகேங்களா, ஓடணும்னா உங்கள் கார்டு இதில் இதேமாரி ஆட் ஆகிடும், இதேமாரி உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஸோ அந்த கார்டு தான் இந்த கார்டு, இதேமாரி ஆட் ஆகிடும். ஸோ இதேமாரி ஆட் ஆன பிறகு உங்களுக்கு 50 ரியால் கொடுத்துட்டு நீங்கள் இதில் நிறையா கார்டு கொடுத்துக்கலாம், எந்த கார்டு வேணால் கொடுத்துக்கலாம், உங்கள் ஃப்ரெண்டு கார்டு கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த கார்டில் இப்போ அனுப்ப போகிறீங்களோ, எந்த கார்டில் இப்போ காசு இருக்கோ, உதாரணத்துக்கு ஏதாவது இந்த கார்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கண்டினியூ அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதேமாரி கன்ஃபர்மேஷன் கேட்கணும். கன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா நான் ஏற்கனவே மணி 50 ரூபா அனுப்பி விட்டேன்ல, ஸோ அதேமாரி உங்களுக்கு காசு அனுப்பி இருக்கலாம். இதேமாரி ஆட் மணி ஆட் பண்ணிக்கலாம், இதுமாதிரி நமக்கு மணி ஆட் பண்ணிக்கலாம். இதுலேருந்து உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ட்ரான்ஸ்ஃபர் இப்போ புது ஆஃபர் போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஜீரோ, உங்களுக்கு இன்டர்நேஷ்னலோ லோக்கலோ எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்களோ உங்களுக்கு காசு ஃப்ரீ தான் ஃப்ரெண்ட்ஸ், ஜீரோ தான். லோக்கல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரான்ஸ்ஃபர் வித்தவுட் ஃபீஸ் தான், ஃப்ரீ தான். அதுவும் 12/5/2021 அடுத்த மாதம் மே மாதம் 12ஆம் தேதி வரையும் ஃப்ரீ தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இது இங்கே ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிறதுங்கன்னா இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரான்ஸ்ஃபரில் போய் நீங்கள் ஃபஸ்ட்டு பெனிஃபிட் ஆட் பண்ணணும். ஸோ இதை எப்படி பெனிஃபிட் ஆட் பண்ணுறது, எப்படி ஃப்ரீயாக காசு அனுப்புங்கிறத நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு இப்படி ஆட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதேமாதிரி ஆட் பண்ணிங்க, அப்புறம் ஆட் பண்ணிங்க, அப்புறம் ஏடிஎம் கார்டு உங்கள் கைக்கு வந்திருக்கும், அக்கௌண்ட் எப்போ முடியலாம் பார்த்தீங்கன்னா. இப்போ இன்டர்நெட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மட்டும் தான் பார்க்க போகிறோம். இது நாளைக்கு வந்து எப்படி இன்டர்நெட் ட்ரான்ஸ்ஃபர், நாளைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், ஸோ அதில் பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எஸ்டிசிபியில் கார்டு காசு இப்படி தான் ஆட் பண்ணணும். மூணு விதமாக ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இப்போ டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு வழியாக தான் ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ உங்கள் பேங்க் வழியாக எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, சதர்ட் அப்ளிகேஷன் வழியாக எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுங்கிறதுனா அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ அந்த வீடியோலாம் பார்க்கணும் அப்படிங்கன்னா நீங்கள் சவுதி எம்எல்பி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கன் இருக்கும், அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்.